மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து 96,000 கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் மேட்டூர் அணையின் நீர்வரத்து கிடுகிடுவென அதிகரித்து வருகிறது. இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 66,000 கன அடி தண்ணீரும் கபினி அணையிலிருந்து 30,000 கன அடி என மொத்தம் 96,000 கன அடி அளவுக்கு காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதால் ஒகேனக்கலில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. எனவே சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அருவி பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவிரி கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் அதிகரித்து வருகிறது. நேற்று காலை வினாடிக்கு 3,625 கன அடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று காலை நிலவரப்படி 30,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரும் அதி கனமழை காரணமாக ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டிருப்பதுடன் மரங்களும் முறிந்து விழுந்துள்ளன. இம்மாவட்டத்தில் உள்ள கூடலூரை அடுத்த புத்தூர் வயல் பகுதியில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி மழையால் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றார். புத்தூர் வயல் அரசு பள்ளி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் இன்னசன் திவ்யா ஆகியோர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். அப்போது பேசிய அமைச்சர் ராதாகிருஷ்ணன், இப்பகுதியில் ஆண்டுதோறும் மக்கள் மழையால் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு நிரந்தர வீடுகள் கட்டித்தர முதலமைச்சர் நிதி ஒதுக்கியுள்ளதாக கூறினார். வெள்ள நிலைமை சீரடைந்தவுடன் வீடு கட்டும் பணி தொடங்கும் என்றும் அவர் கூறினார். பின்னர் பாடந்துறை, அத்திப்பள்ளி ஆகிய பகுதிகளையும் அமைச்சர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.